கோவை துடிலூரை அடுத்த வட்டமலை பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைதல் மற்றும் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் கல்வி ஊக்கத்தொகைக்காக 5 லட்சம் ரூபாயை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். கோவை துடிலூரை அடுத்த வட்டமலை பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் 2003-2007 கல்வியாண்டில் பயின்ற மாணவ மாணவிகள் ஒன்றிணைதல் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் சங்க உறுப்பினர் ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் முனைவர் என்.ஆர். அலமேலு மற்றும் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் வீணா மாணவர் சங்கம் ஆற்றிய பணிகளை விவரித்தனர். எஸ்என்ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி.வி. ராம்குமார் தலைமை தாங்கி விழாவின் சிறப்பு மலரை வெளியிட்டார். 2003-2007 கல்வியாண்டில் இக்கல்லூரியில் பயின்று அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட வெளிநாடுகளில் பல முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்திருக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் பலர் தங்கள் கல்லூரி அனுபவங்கள் மற்றும் இப்போது கல்லூரி அடைந்திருக்கும் வளர்ச்சி ஆகியவற்றை சுட்டிக்காட்டினர். கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவதற்காகவும் கல்வி ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுக்கூடங்களின் பல்வேறு பயிற்சிகள் பெறுவதற்கு உறுதுணையாக ரூபாய் 5 லட்சத்துக்கான காசோலையை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். முன்னாள் மாணவர்களில் சிறந்த தொழில் முனைவோராக விளங்குவோருக்கும் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு வகையில் உறுதுணையாக இருந்த முன்னாள் மாணவர்கள் பலருக்கு பாராட்டும் விருதும் வழங்கப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சி மற்றும் கல்லூரி இசைக்குழு மாணவர்கள் நடத்திய கச்சேரியும் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர் சங்க தலைவர் வீணா, செயலாளர் செந்தில் கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியில் விழா ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் நன்றி கூறினாா்.